நான் உங்க இன்ஜினியர் பாலமுருகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீடு கட்டுற எல்லாருக்கும் இருக்க ஒரு சந்தேகம், லோ பீரிங்ல கட்டலாமா இல்ல பில்லர் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அந்த முறையில கட்டலாமா அப்படின்றதுதான் உங்களுடைய டவுட்டா இருந்திருக்கும். அதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. நீங்க வீடு கட்ட வேண்டிய இடம், அதுங்க இருக்க என்ன டைப் ஆஃப் சாயில், அதோட லோ பீரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, அதை பொறுத்தும் நீங்க எத்தனை மாடி வீடு கட்டுறீங்க, அதை பொறுத்தும் உங்க வீட்டில் இருக்கிற ரூமோட சைஸ், அதை பொறுத்தும் தான் வந்துட்டு நீங்க லோ பீரிங்ல கட்டலாமா இல்ல ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கட்டலாம்ன்றது நம்ம முடிவு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ டைப் ஆஃப் சாயில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க குழி தோண்டும் போது அங்க வந்துட்டு நீங்க லூஸ் சாயில் இருக்கு அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு லோ பீரிங் முறைய கைவிட்டுட்டு பில்லர் போட்டுருங்க. அதுதான் வந்துட்டு நல்ல முறை. அப்பனா தான் வந்துட்டு உங்க பில்டிங் சேஃபாக இருக்கும். இப்போ ஒரு 5 அடி வரல நீங்க தோண்டிட்டீங்க, அதுக்கு மேலேயும் வந்துட்டு லூஸ் ஆயில் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு பில்லர் போட்டு தான் கட்டுற மாதிரி வரும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்க ரூமோட சைஸ். உங்க ரூமோட சைஸ் 1-way விட்டுட்டு 2-way ரேஷியோக்கு போகும்போது நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பில்லர் போட்டு தான் கட்டணும், லோ பீரிங் முறை கட்ட முடியாது. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, நீங்க G+1 கட்டுறீங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் சாயில் ரூம் சைஸ்லாம் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கல்கட்டு முறை என்று சொல்லக்கூடிய அந்த லோ பீரிங் முறையில் நீங்கள் வீடு கட்டலாம். அதுக்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பில்லர் வச்சு தான் கட்டணும். இப்போ இந்த 3 காரணிகளையும் நீங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணி உங்கள் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இந்த 3 காரணிகளையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லோ பீரிங்க்கு போகலாம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்லர் போட்டு தான் கட்டணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான முறை. உங்கள் வீட்டோட ஃபவுண்டேஷன் எந்த முறையில் கட்டணுன்றது தேர்வு செய்யக்கூடிய முறை இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி கட்டணும், எந்த முறை ஃபவுண்டேஷன் முறை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Thanks for watching friends, subscribe to Civil Series.